சேனல் பீப்புள் நம்மளோட விஜயகாந்த் சார் இறந்துட்ட நிலையில அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் சார் ஆல்ரெடி அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த ஜிம் பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் இப்போ வந்து வளம் வந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் மொத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சார் அவர் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஜிம்ஸ் எஸ் அவர் ஆல்ரெடி வந்து எப்பவுமே வந்து ரொம்பவே உடம்பு வந்து கப் கட்டுக்கோப்பாக ரொம்பவே வந்து கட்டு மஸ்டான உடலோடு வந்து வச்சுருப்பார் எப்பவுமே வந்து ஃபிட்டான பாடி அவர் வந்து வச்சுருப்பாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் வந்து ஒரு போலீஸ் கெட்டப் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் வருது விஜயகாந்த் சார் இல்லைனா சரத்குமார் சார் இவங்க ரெண்டு பேரோட போய்ட்டு தான் ஞாபகம் வரும் ஏன்னால் வந்து போலீஸ்க்கே உறுத்தான ஒரு உடம்பு வச்சுருப்பாங்க நல்லபே வந்து பக்காவாக ஃபிட்டாக வச்சிருப்பாங்க ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் ஜிம் ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருப்போரான் எப்பயுமே வந்து ஜிம்மில் வந்து கரலாக சுற்றுறது தம்புல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்போயுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால் வந்து ஜிம்மு தான் போயிட்டே இருக்க முடியாதுன்றதுனால வீட்டுக்குள்ளேயே எப்போவுமே ஒரு ஜிம் இருக்குமா அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் இந்த கொஞ்ச நாளில் அதாவது ஒரு சில வருடங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கவே அந்த ஜிம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படியே ஒற்றை படிஞ்சு ரொம்பவே வந்து டேமேஜ்டா இருக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அடிக்கடிக்கு வந்து அந்த ஜிம்மை வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாராம் க்ளீன் பண்ணி வச்சுக்க சொல்லுவாராம் மெயின்டெனன்ஸாக ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அதுவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு ஃபிசியோதெரபிஸ்லாம் வந்து உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து அவருக்கு கொஞ்சம் கை கால்லாம் எழுந்து நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவன் மாட்டிக்கிட்டு இருந்தார் உடம்பை அந்தளவுக்கு ரொம்பவே சிவியராக இருந்த நிலையில் அவருக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்லாம் வந்து பால் வச்சு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம் ரொம்பவே வந்து லைட் வெயிட்டான வந்து பிளாஸ்டிக் தம்பிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளாஸ்டிக் வெயிட்ஸ்லாம் வச்சு அவருக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம் கை கால் அசைய வைக்கிறதுலாம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவர் ரொம்ப பேர் சொல்லுவாராம் அந்த ஜிம்முக்கு கூப்பிட்டு போய் எனக்கு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுங்க நீங்க பண்ற எல்லா ஒர்க் அவுட்டுமே எனக்கு அந்த ஜிம்ல சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜிம்மை ரொம்பவே வந்து பராமரித்து வச்சிருப்பாங்களாம் இப்போ அந்த ஜிம் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து பாழடைஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒற்றையும் இற்றியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஸோ கண்டிப்பா அப்பா அப்படி இருந்தா அப்படி விட்டுருக்க மாட்டாருன்றதுனால கண்டிப்பாக அந்த ஜிம்மை போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே இருக்க தம்பிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கரலாக்கட்டெல்லாம் தொடச்சு அதை வச்சிருக்காங்களாம் இனிமேல் வந்து அவங்க பசங்க அந்த ஜிம்மை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த ஜிம் வந்து பூட்டி வச்சிருந்த ஜிம்மை இப்போதான் கொஞ்சம் திறந்து அதில் இருக்க விஷயங்கள்லாம் கிளீன் பண்ணி இன்னி அதை வந்து சூப்பராக வச்சுருக்காங்களாம் இதை பக்காவை வச்சிருந்தாலே அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி அவங்க பசங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கு ஒரு நிலையாக ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஸோ அளவுக்கு உடம்ப வந்து பத்திரமா பார்த்துட்டு இருந்த மனுஷனுக்கு உடம்பு இந்த மாதிரி பிரச்சனையாகி அவர் வந்து இறந்துட்டாரு ஸோ ரொம்ப நாள் இன்னும் இருந்திருக்கணும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்க பசங்க டெத் இதெல்லாம் பார்க்க கல்யாணத்துலாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து டெத் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பட் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க